வணக்கம் பெலியோ ஓப்போஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு பட்டர்டு வெஜ் சாலட். வெஜிடபிள் சாலட் இல்லை க்ரீன் சாலட் ஒன்று பண்ண போகிறோம். நல்ல பட்டர் ஃப்ளேவரில் சிம்பிளாக பண்ணலாம். இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 40-50 கிராம் வெண்ணெய், நான் அமுலுடைய வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அமுல் வெண்ணெய் கியூப்ஸ் வந்து ஒரு 3 பட்டர் கியூப்ஸ் போட்டிருக்கேன். 3 பட்டர் கியூப் போட்டு அப்படியே லேயராக ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதில் மிக்சட் வெஜிடபிள்ஸ், நான் என்னென்ன வெஜிடபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், லெட்யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். நீங்கள் இந்த வெஜிடபிள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். லெட்யூஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம ரெகுலர் முட்டைக்கோஸ் கூட போட்டுக்கலாம். லெட்யூஸ் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் இந்த பீஸா பர்கர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சுருப்பாங்க. கேரட் கொஞ்சம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி கேரட்டு, குடமிளகாய், கேப்சிகம். இதோட சேர்க்கறதுக்கு வெள்ளரிக்காயும் வச்சிருக்கேன். பட் வெள்ளரிக்காயை நம்ம வந்து குக் பண்ண வேண்டாம். இப்போ சரியாக 2 லிட்டர் மேஜிக் பாட், இந்த எல்லா காய்கறிகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்திருக்கு. 1/2 கிலோ வந்து 600 கிராம் வரும். இதை நல்லா நான் இதில் பிளேஸ் பண்ணிடுறேன். நல்லா வாஷ் பண்ணி பிளேஸ் பண்ணுறேன். இதுக்கு நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் உள்ள நேச்சுரல் வாட்டர்லேயே அது குக் ஆகணும். ரொம்பவும் குக் ஆகக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 1/2 குக்கிங் தான் இது. அதனால் ரொம்ப குக் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ நம்ம போட வேண்டிய எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. சால்ட்டு, இந்துப்பு, 1/2 தேக்கரண்டி இந்துப்பு மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1/2 தேக்கரண்டி இந்துப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய மேஜிக் பாட்டை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். க்ளோஸ் பண்ணும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் இந்த லேயரில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருந்ததுன்னா கேஸ்கெட் வழியாக கேஸ் வரும், அதனால் அது பண்ண வேண்டாம். ஸோ சரியாக மூடணும். சரியாக மூடி இந்த இண்டக்ஷன் இந்த 2 லிட்டர் மேஜிக் பாட்டுக்கு 1200 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கு. உங்கள் குக்கர், உங்கள் ப்ரெஷர் பேக்கர் எதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கோ அதை பண்ணுங்கள். இதுக்கு டைமிங் தேவையில்லை, ஒரே ஒரு விசில். ஒரு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு விசிலுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்ப்போம். நண்பர்களே, ஒரு விசில் வந்துருச்சு. நான் நம்மளுடைய இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன். இமீடியட்டாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணேன். ஒரே விசில் தான். சங்கர்ஜி டயட் கொடுக்கும்போது சொல்லுவார், மத்தியானத்தில் சாலட் சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அவர் சொல்கிற சாலடுக்கு இது அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் கலரை பாருங்கள், நம்ம எப்படி போட்டோமோ அதே கலர், நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த வெஜிடபிளில் இருந்த வாட்டர் அந்த பட்டர் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் நம்மளுடைய வெள்ளரிக்காய், 1 வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவைக்கு 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. 1 எலுமிச்சை சாறு, 1 அல்லது 2 எலுமிச்சை பழம் பிழிஞ்ச சாறு சேர்த்துக்கோங்க. இதோட வெள்ளரிக்காய் சேர்த்து நம்ம கலக்கணும். இதை நான் ஒரு பெசலில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, நம்மளுடைய பட்டர்டு வெஜ் சாலட் தயாராகிடுச்சு. இந்த கலர் அப்படியே இருக்குது. பட்டர், நம்ம போட்ட லெமன் ஜூஸ், சால்ட்டு, பெப்பர், மிக்சட் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஒரு அருமையான லஞ்சாக இது வேல்யூவில் இருக்கும். யாருக்கு இது உகந்தது இல்லை அப்படின்னா, தைராய்டுக்காக மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள்,
இந்த சாலடை தவிர்க்கணும். ஏன்னா இதில் நம்ம லெட்யூஸும் காலிஃப்ளவரும் போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு இது வேண்டாம். ரெகுலராக பாலியோ எடுக்கிறவங்க இதை ஒரு லஞ்சாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இந்த வாட்டர் கொஞ்சம் கீழே இப்படி தங்கும். அப்படி இருந்ததுன்னா அதை சூப் மாதிரி சாப்பிடுங்க. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.